ஹை நண்பா, நான் தான் விபின். பப்ஜி மொபைலில் 1.4 அப்டேட் வந்ததுக்கப்புறம் காட்ஸ்லா வாஸ் காங் கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்க, ஏகப்பட்ட ஸ்பெஷலான ஸ்பெஷல் மூட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ராயல் பாஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க காட்ஸ்லா வாஸ் காங்கை டிபெண்ட் பண்ணி தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த 1.4க்கான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக இப்போ 1.3 அப்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ்லா வாஸ் காங்க்கான ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ஜி மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு அடி போடலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்னேக்கி கேமிங் 50K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் ராயல் பாஸ் கிவ்அவே வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஃபைனலி அவரோட சேனல் 50K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கான கிவ்அவே இந்த சண்டே ஈவினிங் அவரோட சேனலில் லைவ் ஸ்ட்ரீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் கிவ்அவே வந்து பண்ண போகிறாங்க. மேக் ஷூர் எல்லாருமே அவரோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சண்டே ஈவினிங் நடக்கிற அந்த ராயல் பாஸ் கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. மேபி அந்த லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவென்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ரெக்கமெண்ட்ல செக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்து அந்த சீக்ரெட் ரீசர்ச் அப்படின்ற ஸ்பெஷல் ஈவெண்ட் பப்ஜி மொபைலில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது விபிஎன் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி எல்லா சர்வருக்குமே இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு விபிஎன் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் சிங்கப்பூர் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்து வந்து நீங்கள் விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டு விவ்நோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட பேஜ் வந்து பார்த்து வந்து உங்களுக்கு லோட் ஆகும். மேபி வந்து பார்த்து வந்து நீங்கள் விபிஎன் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கலாம். வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைனலி வந்து பார்த்து வந்து ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்து வந்து மேலே ஒரு கொஸ்டின் மார்க்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக வந்து ரீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஈவெண்ட் பீரியட் வந்து பார்த்து வந்து மே 1ஆம் தேதியெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கே வந்து பார்த்து வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ள என்ன அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்து வந்து நீங்கள் ஒரு ஹியூமன் லேப்ஸ் மாதிரி, ஸோ இங்கே வந்து பார்த்து வந்து நீங்கள் வந்துட்டு ரீசர்ச் பண்ணுற மாதிரி, ஸோ காட்ஸிலாவோட சவுண்டா இல்லை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்து வந்து அந்த ஃபுட் பிரிண்ட்டு, ஸோ காட்ஸிலா காங்கோட அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரீசர்ச் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்காக போயிட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கிடையாது. ஜஸ்ட் இங்கே வந்துட்டு இறங்கல் மேப்பில் வந்து ரெட் டாட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெட் டாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ அந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்து வந்து சானாக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்து வந்து மேப்பில் வந்து பார்த்து வந்து நிறைய ரெண்டு லொக்கேஷனில் வந்து பார்த்து வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த ரெட் டாட் தெரியுதுல, அந்த ரெட் டாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்து வந்து உங்களுக்கு இன்னொரு ஸோ ஒன்று வந்து ஃபுட் பிரிண்டாக இருக்கும், இல்லை வந்துட்டு காட்ஸில்லா இல்லை காங்கோட ஏதாவது ஒரு சவுண்ட் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணதும் வந்து பார்த்தினா உங்களுக்கு அந்த மிஷின்ஸ் வந்து பார்த்தினா கம்ப்ளீட் ஆகிடும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் விபிஎன் கனெக்ட் பண்ணியிருக்கிறனால ஸோ எனக்கு வந்து பார்த்தா வந்து ரொம்ப லோட் ஆகுது. ஸோ மேப்பில் வந்து பார்த்தினா அந்த ரெட் டாட் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அந்த மிஷின்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதில் தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்து வந்து எனக்கு ட்ரைனிங் ரீசர்ச் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தா வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதில் இந்த ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிவார்டு நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 3 வந்து கலெக்ட் பண்ண அப்படின்னா இல்லை 3 மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா ஸோ மறுபடியும் வந்து பார்த்தா ஒரு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 கலெக்ட் பண்ண அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 10 கலெக்ட் பண்ண அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த அவுட் ஃபிட் வந்து பார்த்தா வந்து பெர்மனெண்டாக அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ இங்கே பார்த்து நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணனால எனக்கு வந்துட்டு ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இங்கே பார்த்து வந்து என்னோட மெயில் செக்ஷனில் வந்து பார்த்தா வந்து அந்த ரிவார்டு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 3 கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா ஓகே, இங்கே மேப்பில் வந்து பார்த்தா வந்து ரெட் டாட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்து வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். தனக்கு தெரியல, இந்த நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால மேபி வந்து பார்த்தா வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகாமல் இருக்கலாம். ஒரு வேளை வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ப்ளே ஆகலாம். ஸோ இங்கே பார்த்து வந்து விபின் ஹேஸ் டிஸ்கவர்டு ஸ்பெக்டாக்குலர்டு சோர்ஸ் காட்ஸில்லா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்து வந்து அந்த மேப்பில் இருந்து அந்த ரெட் கலர் மார்க் வந்து போயிடுச்சு. நம்ம ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்து வந்து 3 மிஷின்ஸ் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுலேருந்து வந்து பார்த்து ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இனிமேல் வந்து பார்த்து வந்து கொஞ்சம் 12 ஹவர்ஸ் தாண்டி தான் வந்து பார்த்து அடுத்த மிஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டோட்டலாக வந்துட்டு நீங்கள் சானாக்கோடது சாரி இறங்கலோடது நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்து வந்து சானாக்கில் வந்து கொடுப்பாங்க. சேலாங்கில் வந்து பார்த்து வந்து இதே மாதிரி ஒவ்வொரு மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்து வந்து எனக்கு சப்ளை கூப்பன் தான் வந்து கொடுத்துருக்காங்க கலெக்ட். அதெல்லாம் வந்து பார்த்து என்னோட மெயில் செக்ஷனில் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து செக் இறங்கல் க்ளூஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் செக் சானா க்ளூஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ சானாக்கில் வந்து பார்த்து வந்து இதே மாதிரி கொஞ்சம் மிஷின்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அதே வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிவார்டு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ எனக்கு கிடச்ச ரிவார்டை வந்துட்டு நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோடய மெயில் செக்ஷனில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெட் ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு எனக்கு தெரில என்ன அப்படின்ட்டு. ஆ ஓகே, இங்கே அது பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை ஸ்க்ராப் வந்து பார்த்தா வந்து 1 வந்திருக்கு.
அது கூட கலெக்ட் கூட ஆக மாட்டேங்குது, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. ஸோ நண்பா வந்து ரொம்ப சிம்பிள் தான் அந்த ஈவெண்ட். அண்ட் ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல போயிட்டு அந்த ரெட் டாட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே சிம்பிளாக உங்களுக்கு அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த மிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியதுக்கும் அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்பரம் பிடிச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.